அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, மிராஜ் போய் வந்த அதே வருடம் நுபுவத்தினுடைய 10வது வருடமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்த மக்களை சந்திக்கிறார்கள். நாங்கள் சொன்ன மதீனாவிலிருந்து வந்த, அதாவது யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வந்த ஒரு 6 பேரை சந்தித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க. அவங்க அடுத்த வருஷம் என்ன செய்கிறாங்க, நுபுவத்துடைய 11வது வருஷம் ஒரு 12 பேராக, அவங்க போனவங்க ஏற்கனவே வந்தவங்க ஒரு 5 பேரும், இன்னும் ஒரு 7 பேரும் மேலதிகமாக 12 பேராக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செய்து கொண்டு போனார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கைக்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா, அதாவது இஸ்லாத்தினுடைய தாவாவுடைய கேந்திர நிலையத்தை வேறொரு திசைக்கு மாற்றலாம், மக்காவிலிருந்து வேறு திசைக்கு முழுமையாக கொண்டு போகலாம் என்ற ஒரு முடிவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 12 பேரையும் இந்த அகபா என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்தித்ததற்கு பின்னால சந்தித்து, அந்த முதலாவது அகபா உடன்படிக்கைக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த 12 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு செல்லுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு இருந்த தன்னுடைய சஹாபாக்களிலே ஒரு முக்கியமான ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளோடு சேர்த்து அனுப்புகிறாங்க. எதுக்காக அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக, குர்ஆனை ஓதி கொடுப்பதற்காக, அந்த மக்களுக்கு, ஏனைய மக்கள், அந்த மக்கள் அல்லாத அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூதுவராக இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இதனால்தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலு ரசூலில்லா, அதாவது ரசூலுல்லாவுடைய தூதுவர், அல்லாஹ்வுடைய தூதுவருடைய தூதுவர் அவர். அல்லாஹ்வுடைய தூதுவர் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றி வைத்தவர் என்ற ஒரு பேர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நாங்கள் ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனது சம்பந்தமாக பேசினோம். அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போன நேரத்தில் கூட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹிஜ்ரத்திலே பங்கு பெறுகிறார்கள். அந்த ஹிஜ்ரத்திலே பங்கு பெற்று அங்கு போயிருக்கிற நேரத்தில் கேள்விப்படுறாங்க, இங்க மக்காவாசிகள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க என்று கேள்விப்பட்டு சூரத்து நஜ்மே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அதற்கு பின்னால வந்து அந்த மக்காவாசிகள் எல்லாம் கபத்துல்லாவுக்கு சூழ இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்து இறுதியிலே சுஜூத் செய்கிறார்கள். அந்த சம்பவம் கேள்விப்பட்டு அங்க ஹபஷாவுக்கு போனவர்கள் வருகிறார்கள். வரும்போது இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தவங்க மக்கா அழைக்கிறாங்க. மீண்டும் இவர்களை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு, யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறதுக்கு முன்னாலேயே இந்த முதலாவது அகபா உடன்படிக்கை முடிந்ததுக்கு பின்னால் அந்த 12 பேரோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஓரிரு நிமிடங்கள் சில விஷயங்களை சொல்லி ஆக வேண்டும். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு சஹாபி. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்த ஒரு மிக ஒரு வசதியான ஒரு இளைஞனாக வாழ்ந்து வந்தவர். இவர் இவரை பற்றி சொல்லுவார்கள், மக்காவுடைய வீதிகளில் இவர் நடந்து போறார்னு சொன்னால் அடுத்த வீதியில் வரக்கூடியவர், அடுத்த தெருவில் வரக்கூடியவர் வந்து முஸ்அபு வாரார் என்று உணர்ந்து கொள்வார். எப்படி உணர்ந்து கொள்வார்? அந்த அளவுக்கு விலை உயர்ந்த வாசலை இவங்களை பார்ப்பார். அந்த அளவுக்கு விலை உயர்ந்த மிக மிக அதாவது பெருமதியான ஆடைகளை உடுத்துவார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியுடைய மகனாக இருந்த இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே அர்க்கம் இப்னு அபி அர்க்கம் என்று சொல்லக்கூடிய, தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசிய பிரச்சாரம் செய்கின்ற அந்த கால பகுதியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்கிறார்கள். குறிப்பாக தனது தாயிடமிருந்து அவ்வளவு செல்வம், அவ்வளவு அந்த தாய் கொடுத்து கொண்டிருந்த அவருடைய எல்லா விதமான ஆதரவையும் வந்து நிறுத்துகிறார்கள். அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மிக மோசமாக என்ன செய்கிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அதாவது எந்த ஒரு செல்வமும் அவர்கள் கொடுக்கப்படாமல், எந்த ஒரு சொத்தும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இப்படியான இருந்த இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு அனுப்புகிறார்கள். முதலாவது ஹிஜ்ரத்தில் அங்கிருந்து திரும்பி வராங்க. திருப்ப மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு போய் என்ன செய்கிறாங்க, இவர்கள் வந்து ஒவ்வொரு மதீனாவுடைய வீடு வீடாக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, பேய்த்து இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை எத்தி வைக்கிறாங்க. அப்படி எத்தி வைத்த நேரத்தில் வந்து மிக முக்கியமாக வந்து அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இவங்க தங்கியிருந்தாங்க. அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட அவங்களுக்கு பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. அவர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக மதீனாவில் இருந்த மிகப்பெரிய கோத்திரங்கள், அவுஸ் ஹசரஜ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோத்திரங்களுடைய தலைவர்கள் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கொள்கிறாங்க.
அந்த அதில் வந்து யார் மிக முக்கியமாக வந்து உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹுன் அவர்கள், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹுன் அவர்கள், இது போன்றவர்கள் எல்லாம் இந்த முஸ்அப் ரலியல்லாஹுன் அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே போய் மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள் தான் இந்த முஸ்அப் ரலியல்லாஹுன் அவர்கள். இது தொடர்பாக புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கின்றோம். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹுன் அவர்கள் அறியக்கூடிய ஒரு செய்தியில் வந்து சொல்கிறாங்க, அவ்வளுமன் கதிம அலைனா முஸ்அப் இப்னு உமைர், மதீனாவுக்கு ஆரம்பத்தில் வந்தவர்கள், மதீனாவுக்கு வந்த இறை தூதர் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாலே நிறைய சஹாபாக்கள் போனாங்க, அதுல முதலாவது வந்தவர்கள் ஒருவர் தான் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு பின்னால் இப்னு உம்மு மக்தூம் வந்தாரு, அதுக்கு பிறகு வந்து என்ன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க, அதுக்கு பிறகு சாத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, அதுக்கு பிறகு அம்மார் இப்னு யாசிர் வந்தாரு, அதுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வந்தாங்க. இப்படின்னு சொல்லி ஒவ்வொருவராக வந்த அந்த சஹாபாக்களுடைய பட்டியலை வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில வந்து 3925 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்ப நாங்கள் பார்க்கணும். இப்படி போனவர்களை வந்து இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இவ்வளவு மக்காவில் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியுடைய மகனாக இருந்தவர்கள் வந்து பதில் யுத்தத்தில் கலந்து கொள்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னாடி பதில் யுத்தத்தில் கலந்து கொள்றாங்க, இரண்டாவது வருஷம் ஹிஜ்ரத்துடைய இரண்டாவது வருஷம். அதுக்கு பின்னால் உஹத் யுத்தத்தில் கலந்து கொள்றாங்க, உஹத் யுத்தத்தில் மூன்றாவது வருஷம். உஹத் யுத்தத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய கொடியை வந்து இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்திருந்தாங்க, முஸ்லிம்களுடைய கொடியை அவர் தான் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார். இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து என்ன செய்யறான், வந்து ஒரு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஒருவன் வந்து முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து தேடி வந்து என்ன செய்யறான், கொள்ளுகின்றான். முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகச்சாயலை உடையவர்களாக இருந்தார்கள். அவன் என்ன நினைக்கிறான், இது வந்து முஹம்மது தான் நினைத்து என்ன செய்யறான், ரசூல் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு தேடுகின்றான். அப்ப அந்த நேரத்தில் வந்து முதலாவது என்ன செய்யறான், முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் தனது வலது கையிலே கொடியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வலது கையை வெட்டுகிறான். வலது கையை வெட்டின உடனே இடது கைக்கு கொடியை மாற்றுகிறார்கள், இடது கை கொடியை மாற்றுகிறார்கள். எப்படி, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை ஓதி 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 ஓதினவர்களாக, சூரத்து ஆல் இம்ரானுடைய 144 வசனத்தை, வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும் கத் கலத் மின் கபலிஹி ருசுல் என்ற அந்த வசனத்தை ஓதியவர்களாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த கொடியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு முன்னாலே நபிமார்கள் வந்தார்கள், அவரை வந்து அவர் கொல்லப்பட்டால் அல்லது அவரை மக்கள் கொன்றுவிட்டால் அவர் அதற்காகவே நீங்கள் இஸ்லாத்துட்டு மாற முடியாது, இஸ்லாத்துட்டு புறமுதுகு காட்ட முடியாது நீங்கள் என்பதை வந்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதியவர்களாக என்ன செய்கிறார்கள், இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை வந்து இந்த இப்னு குமான் சொல்லக்கூடிய வந்து என்ன செய்கிறான், வெட்டுகின்றான், வலது கையை வெட்டுகின்றான், அப்புறம் இடது கைக்கு மாற்றுகிறார்கள், போராடுகிறார்கள், இடது கையையும் வெட்டுகின்றான். இது ரெண்டு கையும் வெட்டப்பட்ட நிலைமையில கொடியை வந்து என்ன செய்கிறார்கள், தங்களுடைய ரெண்டு புஜங்களாலும் வந்து பிடித்து கொண்டு என்ன செய்கிறார்கள், அந்த கொடியை தாங்கி பிடித்திருக்கிறார்கள். கடைசியில் வந்து அவர்களை வந்து முழுமையாக வெட்டி வீழ்த்தியதும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை பாருங்க. 3897 இலக்கத்தில் மக்காவில் வந்து மிகப்பெரிய செல்வ சீமாட்டியுடைய மகனாக இருந்தவர், மக்காவில் மிகப்பெரிய உயர்ந்த ரோம் பாரசீகத்திலிருந்து வரக்கூடிய ஆடைகளை உடுத்தியவர், மிக உயர்தரமான வாசனை திரவியங்களை பூசியவர், இந்த இஸ்லாத்துக்காக முதல் ஹிஜ்ரத்து சென்று இரண்டாவது ஹிஜ்ரத்து வந்து ரசூலுல்லாஹுக்கு முன்னாலேயே மதீனாவுக்கு வந்து இப்படி இஸ்லாத்துக்காக வேண்டி தனது உயிரை, அதாவது மிக பெரும் யுத்தங்களாகிய பத்ர் யுத்தத்தில் பங்கு பெற்று, உஹத் யுத்தத்தில் பங்கு பெற்று அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு போடுவதற்கு கஃபன் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எத்தி வைக்கிறார். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், முஸ்அப் கொல்லப்பட்ட நேரத்தில் வந்து அவரிடத்துல வந்து ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது. அந்த ஆடையை வந்து நாங்கள் என்ன செய்தோம், அந்த ஆடை மூலமாக நாங்கள் அவரை கஃபனிட முயற்சி செய்தோம். ஃபகுல்லமா ஃபகுன்னா இதா கத்தைனா பிஹா ராஸஹு, நாங்கள் அவருடைய தலையை மறைக்க முற்படும் பொழுது என்ன செஞ்சு, பதத் ரிஜிலாஹு, அவருடைய ரெண்டு கால்களும் விளங்கியது. அவருடைய காலை மறைக்க முயற்சிக்கும் போது தலை விளங்கியது. அப்போ ஒரு ஆடை இருக்கின்றது, அந்த ஒரு ஆடை கூட என்ன, முழுமையான ஒரு ஆடை கிடையாது, அதை முழுமையாக மறைக்க முடியாது. அப்போ இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இந்த செய்தியை சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்கிறார்கள், அப்படியே கண் கலங்கி விடுகிறார்கள். என்று சொன்னால் முஸ்அப் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு ரசூலாவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை, எந்த அளவுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை முஸ்அப் வாழ்ந்தார் என்பது தெரியும். எதற்காக வேண்டியதெல்லாம் தியாகம் செய்தார், இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்தார். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கம் வாழ வேண்டும், இந்த மார்க்கம் தலையோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இந்த கலிமா இந்த உலகத்தின் எல்லா பாகங்களிலும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தன்னுடைய இன்னுயிரை கூட
பணயம் வைத்து என்ன செய்கிறார்கள், இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போராடி இந்த யுத்தத்திலே வந்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியை சொல்றாங்க, வந்து அவருடைய தலையை மூடிட்டு கால் பகுதிக்கு இளந்த இலைகளை போட்டு மூடி என்ன செய்யுங்க, அவரை அடக்கம் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 3897 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் என்பது, ஹிஜ்ரத்துடைய சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய தியாகங்களை சஹாபாக்கள் செய்றாங்க. மிகப்பெரிய தான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை அப்படியே தான் பிறந்து வளர்ந்த அந்த சொந்த ஊர், தனது சொந்தங்கள், தான் சம்பாதித்த செல்வம், தன்னுடைய சொத்துக்கள், எல்லா உறவுகள் அனைத்தையுமே, பாசம் உறவு அனைத்தையுமே பிரிந்து அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டியும் அவர் என்ன செய்கிறார்கள், இந்த ஹிஜ்ரத் பயணத்தை போறதுக்கு அந்த சஹாபாக்கள் தயாரானார்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் இதனை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நானும் நீங்களும் இன்றைக்கு இஸ்லாத்துக்காக வேண்டிய எதை செய்திருக்கின்றோம், நாங்கள் எதை தியாகம் செய்ய எதை இழந்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரையில் எதை அவர்கள் இழக்கவில்லை என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டும். அவர்கள் எல்லாத்தையும் இழந்தார்கள், எல்லா அவர்களுடைய உலகத்தினுடைய எல்லா சுகபோகங்களையும் அவர்கள் இழந்தார்கள், உலகத்திற்குரிய உறவுகளை இழந்தார்கள், சொத்து செல்வங்களை இழந்தார்கள், தங்களுடைய இன் உயிரை கூட அவர்கள் என்ன செய்தார்கள், பணயம் வைத்து போராடினார்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய கடமைகளை செய்வதற்கு கூட கொஞ்சம் தியாக மனப்பான்மை இல்லாததாக இருக்கின்றோம். இந்த இஸ்லாத்துக்காக ஓரிரு கொஞ்சம் சின்னதாக ஒரு தியாகம் என்று செய்வதை கூட நாங்கள் தயார் இல்லாமல் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறுகள் நாங்கள் படிப்பதனுடைய நோக்கம் என்ன, எங்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், இந்த தியாக அதாவது சஹாபாக்களுடைய அளவுக்கு தியாக எண்ணம் எங்களுக்கு வராவிட்டாலும் கூட அதில் ஒரு 10% 5% எங்களிடத்தில் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துக்காக நான் எதனை செய்திருக்கின்றேன் என்ற கேள்வியை நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே.